எனக்கு தமிழில் பேச முடியாததற்காக நான் வருந்துகிறேன், தமிழ் தெரியாமல் போய்விட்டது என்று நான் வந்து இயங்குகிறேன் அப்படிலாம் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் வானொலியில் உரையாடுவார்களா? ஏன்னா அங்கேதான் திருப்பி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. திருப்பி கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு வைங்களா, இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினா திருப்பி கேள்வி கேட்டுருவாங்க. வெறும் ஆஸ்பத்திரிக்கு போனால் போதுமா, ஒரு ஹார்லிக்ஸ் பழம் ஏதாவது வந்து போட்டோமா? ஆமாண்ணா, அப்போ அதுக்கு எவ்வளோ வேணும் கேளு. அப்புறம் அது அதுக்கு இவ்வளோத்தையும் கேட்ட உனக்கு அண்ணங்கிட்ட தர்றதுக்கு பாசத்தை தவிர வேற எதுவும் இல்லை நினைக்கிற போது தாண்டா. கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கீட்டின்படி 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி சமஸ்கிருதம் பேசுபவருடைய எண்ணிக்கை 24,821. இதற்கு நீங்க 643 கோடி ஒதுக்குவீங்க அப்படின்னா, 643.84 கோடி ஒதுக்குவீங்கன்னா எங்களுக்கும் வடை நாங்க இன்னும் சிறப்பா வந்து சூடான சுவையான வடைகள் நாங்க இன்னும் சிறப்பா எங்களால முடியும். எங்க ஒரு பக்கம் ஆமா வடைவோம், இங்க வந்து பருப்பு வடை மசால் வடை. 2017 முதல் 2020 வரையிலான பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 கோடி. 29 கோடி. இத்தனை மொழிகளுக்கெல்லாம் சேர்த்து, தமிழுக்கு, தெலுங்குக்கு, கன்னடாவுக்கு, மலையாளத்துக்கு, ஒரியாவுக்கு எல்லாம் சேர்த்து 29 கோடி ரூபாய் வந்து. இதுவே சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் பீச். சமஸ்கிருதத்துக்கு பணமலை, பணத்தை அப்படியே கொட்டுறாங்க. தமிழுக்கு வந்து பாசமலை தான். ஒன்லி வந்து நல்லா இருக்கீங்களா, சுவைக்கமா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஎம்ஹே தமிழ்ஹே ரொம்ப ஹே பிடிக்கும் ஹே அந்த மாதிரி. தமிழுக்கு வந்து என்ன சொல்றது, அங்க வந்து பணம், இங்க வந்து வடை, சூடா சுட சுட ஜம்னு. அப்படி யாரு வேற யாரு, நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் ஐயா மோடி அவர்கள். எனக்கு தமிழில் பேச முடியாததற்காக நான் வருந்துகிறேன், தமிழ் தெரியாமல் போய்விட்டதே என்று நான் வந்து இயங்குகிறேன் அப்படிலாம் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் தமிழுக்காக உருகி உருகி பேசியிருந்தா நம்ம பார்த்தோம். இப்ப மன் கி பாத் அப்படின்னு அவர் வானொலியில் உரையாடுவார்களா? ஏன்னா அங்கேதான் திருப்பி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ திருப்பி கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினா திருப்பி கேள்வி கேட்டுருவாங்க, சிக்கல். அதனால மன் கி பாத்தில் பேசுறது. அப்படி மன் கி பாத்தில் பேசுகின்ற கூட என்ன சொல்றதுன்னா, திருப்பியும் ஒரு புதிய அரிய யாருக்கும் தெரியாத ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ், எனக்கு தமிழுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்போ நமக்கு உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா? அது ஒரு புதிய அரிய தகவல் அவர் சொல்லியிருக்கிறார். சரிங்க, அவ்வளோ உலகின் தொன்மையான மொழி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தான், எல்லாம் சரி. மற்ற மொழிகளை குறை மதிப்பீடு செய்வது என் தாய்மொழியை தூக்கி பிடிப்பது என் நோக்கம் அல்ல. அவரவருக்கு அவரவருடைய தாய்மொழி வந்து சிறப்பு, அதை நான் மதிக்கிறேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பதை விட தமிழ் பேசக்கூடியவர்கள் உலகெங்கும் பரவி வாழுகிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழுகிறார்கள். அப்போ இன்னும் எவ்வளவு தொன்மையான மொழி என்பதற்கு ஏராளமான சான்றுகள் எங்ககிட்ட இருக்குது. நீங்க வெறும் பாச மலை அப்படியே அப்பப்ப இந்த வடிவில் ஒரு படத்தை சொல்லுவார்ல, கேளு, யார்கிட்ட கேட்குற, கேளு, அண்ணன்ட்டதான் கேட்குற, கேளுடா அப்படின்னு எல்லாம் கேட்பார். வெறும் ஆஸ்பத்திரிக்கு போனா போதுமா, ஒரு ஹார்லிக்ஸ் பழம் ஏதாவது வாங்கிட்டு போண்டமா? ஆமாண்ணே, அப்போ அதுக்கு எவ்வளோ வேணும் கேளு. அப்புறம் அதுக்கு அது மட்டும் வாங்கினா போதுமா, போயிட்டு எதில் வருவேன், அதுக்கும் சேர்த்து கேள, எல்லாத்தையும் சேர்த்து கேட்பார். அண்ணன் நிறைய ரூபாச்சிக்கார் போல இருக்க, பாசத்தை புளியிறார் அப்படின்ட்டு அவர் எல்லாம் கேட்பார். எல்லாத்தையும் கேட்டு பிடிச்சோன்னு அப்படியே சொல்லுவார், ஆனா அடே இவ்வளோத்தையும் கேட்ட உனக்கு அண்ணங்கிட்ட தர்றதுக்கு பாசத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிற போது தாண்டா அப்படிம்பாரு. அந்த மாதிரி எல்லாம் ரைட், பாசத்தை வந்து நீங்கள் கொட்டுறீங்க, உங்கள் உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒரியா, இத்தனை மொழிகளுக்கும் சேர்த்து 2017 முதல் 2020 வரையிலான பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா?
வெறும் 29 கோடி, 29 கோடி. இத்தனை மொழிகளுக்கெல்லாம் சேர்த்து, தமிழுக்கு, தெலுங்குக்கு, கன்னடாவுக்கு, மலையாளத்துக்கு, ஒரியாவுக்கு எல்லாம் சேர்த்து 29 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுவே சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? 643.84 கோடி ரூபாய். 643.84 கோடி ரூபாய் எங்க இருக்கு? 29 கோடி ரூபாய், அதுவும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒரியா எல்லாத்துக்கும் சேர்த்து 29 கோடி ரூபாய் எங்க இருக்கு? 2017-2018 மட்டும் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம், நிதி 198.31 கோடி. 2018-19 214.28 கோடி. 2019-20 231.13 கோடி. இதெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம். இதே உலகின் தொன்மையான மொழி அப்படின்னு தான் மிகவும் நேசிக்கிறார் இல்லையா இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் ஐயா மோடி அவர்கள், அவர் மிகவும் நேசிக்கக்கூடிய தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 2017-18 10.59 கோடி. 2017-18 தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் 10.59 கோடி. 2017-18 சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணம் 193.31 கோடி. 2018-19 தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் வெறும் 4.56 கோடி. 4.56 கோடி. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணம் 214.28 கோடி. ராஷ்டிரிய சான்ஸ்கிரித் சன்ஸ்தான் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க இங்க, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். இதுக்கெல்லாம் அவங்க வந்து தமிழை வளர்ப்பதற்கு இதன் மூலம் நிதி, அங்க ராஷ்டிரிய சான்ஸ்கிரித் சன்ஸ்தான் மூலம் அதற்கு நிதி. 2019-20 தமிழுக்கு 7.7 கோடி ராஷ்டிரிய சான்ஸ்கிரித் சன்ஸ்தான். சமஸ்கிருதத்துக்கு 2019-20 இதே காலகட்டத்தில் எங்க 7.7 கோடி தமிழுக்கு, அங்க சமஸ்கிருதத்துக்கு 231.13 கோடி அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை நாளைக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஏதாவது பேச்சிலேயே வந்து எங்களுக்கு வந்து இது பண்றது? கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு ஐயா மகாபிரபு அப்படின்னு சொல்லும் போது, அந்த வீட்டை அவருக்கு எழுதி வை, அந்த இதை அவருக்கு எழுதி வை, இந்த இதை அவருக்கு எழுதினு ஒரு படத்தை சொல்லுவாங்க, கடைசி எதுவும் இல்லாமல் போயிடுவாரு. ஹே இனி அவன் எதா அதை எழுதி வை, இதை எழுதி வைனா ஒன்றும் எழுதி வரக்காம போயிட்டேன்னா, நீயும் வாயிலேயே கூப்பிட்ட மகாபிரபுன்னு, தாராள பிரபுன்னு, நானும் வாயிலேயே சொன்னேன் அவ்வளோதான், எல்லாம் அதுக்கு இது சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியா? இப்போ நீங்க உலகின் தொன்மையான மொழி சமஸ்கிருதத்துல கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கீட்டின்படி, 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி சமஸ்கிருதம் பேசுபவருடைய எண்ணிக்கை 24,821, வெறும் 24,821, 25,000 பேர் கூட இல்லை. இதற்கு நீங்க 643 கோடி ஒதுக்குவீங்க அப்படின்னா, 643.84 கோடி ஒதுக்குவீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு தேசிய இனம் நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க? சரி, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல இவ்வளவு தொன்மையான மொழியை நீங்க ஏன் தமிழ, தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல கூட நீங்க என்ன சில தமிழுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஆனால் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சான்ஸ்கிருத்தை திணிக்கிறீங்க, ஹிந்தியை திணிக்கிறீங்க, ஆனால் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் திணிக்கக்கூடிய நீங்கள் தமிழை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உத்தரப்பிரதேசிலயோ குஜராத்லயோ மத்திய பிரதேசிலயோ கண்டி பாக்குங்களேன், ஒரே நாள் திடீர்னு டிவியில் வந்து சொன்னீங்கல்ல நாளையிலேருந்து 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாது நீங்கள்ல, அது மாதிரி சொல்லுங்க. நான் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உலகின் தொன்மையான மொழி தமிழ், அந்த தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்திற்குள் இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை, ஒவ்வொரு இந்தியர்களாகவும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. எனவே இந்திய ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து மாநில மக்களும் கண்டிப்பாக தமிழையும் ஒரு பாடமாக படிக்கணும், சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் நாளையிலேருந்து தமிழ் சொல்லிடுங்க. நான் தமிழை திணிக்கிறதும் தப்பு தான் நான் சொல்லுவேன், வேற ஒரு மொழிக்காரன் போய் தமிழை திணித்தாலும் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா இங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்கல்ல, ஹிந்தியை திணிக்கிறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல செய்யலாம்ல, சரிங்க இவ்வளவு வேண்டாங்க. உலகின் தொன்மையான மொழி தமிழ், உலகுக்கே தொன்மையான மொழி, ஆமா தானே? எங்க கடவுளுக்கு, எங்க சாமிக்கு தமிழ் தெரியும் தானே? ஏன் சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணணும், ஏன் சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் ஓதணும்? சிவனுக்கு தெரியாத தமிழா, தமிழ் கடவுள் முருகனுக்கு தெரியாத தமிழா, எதுக்கு அங்கெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? உங்கள் கட்சியினுடைய, நீங்க தமிழை நேசிக்கக்கூடியவர், ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் தமிழை மிகவும் நேசிக்கக்கூடியவர், உங்கள் கட்சியைச் சேர்ந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, நான் எனக்கே தமிழ் இவ்வளவு பிடிக்குதுண்ணா,
எம்பெருமான் சிவனுக்கும் முருகனுக்கும் தமிழ் எவ்வளவு பிடிக்கும். அதனால எல்லா கோவில்களிலும் ஆலயங்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், தமிழில் வழிபாடு நடத்தப்படும் என்று இந்த அரசு உத்தரவிடுகிறது. அதை எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க. அதற்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்ல வேண்டாம், சமஸ்கிருதத்துல அர்ச்சனை செய்ய வேண்டாம், தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழிலும் அல்ல தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு பிரச்சார இயக்கம் நடத்தணும்னு கூட்டி சொல்லலாம்ல. ஏன் இப்ப இது எதுவுமே என்ன செய்யப்படுறதில்ல, நம்ம செய்ய மாட்டோம். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் உங்களுக்கு வந்து கோரிக்கை வைத்தார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், திருவள்ளூருக்கு காவி ட்ரெஸ் போடுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர வேற என்ன செய்யறோம். அப்போ நீங்க குறைந்தபட்சம் நீங்க ஒரு ஒரு மொழியை நேசிப்பது என்பது அதனுடைய எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் மட்டும் நேசிப்பதா, அந்த தேசிய இனத்தை நேசிப்பது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது நீட்டு வேண்டாம் என்பதாக இருக்கிறது. நீங்க அதை கொடுக்கற தயாரா இருக்கிறீங்களா, நீட்டுக்கு உள்ள கழிக்க தயாரா இருக்கிறீங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமும் வேறாக இருக்குது. இங்க வந்து ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்ட வேண்டாங்க, எங்களுடைய மண் வளம் பாதிக்கப்படும்னு நீங்க திருப்பி திருப்பி அனுமதி கேட்கறீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் வந்து தூத்துக்குடி மக்கள் பாவம், ஸ்டெர்லைட் ஆலையால் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க, அவங்க அதுக்கு எதிராக போராடுறாங்க, அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கன்னு இருக்குது. நீங்க அதை கேட்டீங்களா? இப்போ ஒரு 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 மொழியை நேசிப்பது என்பது என்ன அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அவர் உள்ளபடியே உளப்பூர்வமாக தமிழை நேசிப்பார் என்று சொன்னால் பெருமகிழ்ச்சி, அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம், எனக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வெறும் உங்களுடைய நேசத்தையும் பாசத்தையும் வாயில் மட்டுமே, வாயால் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்காமல் அவ்வப்பொழுது சமஸ்கிருதத்துக்கு எப்படி நிதி கொடுக்குறீங்களோ பணம் கொடுக்குறீங்களோ எங்களுக்கும் வடை நாங்கள் இன்னும் சிறப்பாக வந்து சூடான சுவையான வடைகள் நாங்கள் இன்னும் சிறப்பாக எங்களால் முடியும். எங்கள் ஒரு பக்கம் ஆமை வடைன்போம், இங்கே வந்து பருப்பு வடை மசால் வடை, திருநெல்வேலி பக்கம்லாம் ஆமை வடை, அதுக்கு ஆமை வடை உளுந்த வடை, இங்கே மெது வடை மாதிரி நிறைய ரச வடை தயிர் வடை எல்லா வடையும் சிறப்பாக செய்வோம். நிதி தான் வேணும், நிதி தாருங்கள், வடை வேண்டாம். நிறைவு செய்கின்றேன். வீழ்வது யாராகினும் வாழ்வது தமிழாகட்டும். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.